பிரான்சிற்கும் பிரித்தானியாவிற்கும் எல்லைப் பிரதேசமான கலையின் காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கும் அகதிகள் முகாம்களை அகற்றும் பணிகள் எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பிரான்சிற்கு வரும் அகதிகள் முகாமிட்டுள்ள கலையின் காட்டுப்பகுதியில் உள்ள முகாம்களில் தற்போது 7,000 பேர் வசித்து வருவதுடன் அவர்கள் பல இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர். இதனிடையே குறித்த முகாமிலிருந்து பல சிறுவர்கள் பிரித்தானியாவிலுள்ள அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த முகாமை உடனடியாக அகற்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமையால் அங்கு வசிக்கும் அகதிகளுக்கு பிரான்சில் ஏனைய பகுதிகளில் தற்காலிக இருப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என பிரான்ஸ் அரசு உறுதியளித்துள்ளது. அத்துடன் அநாதரவான சிறுவர்கள் மற்றும் பிரித்தானியாவில் உறவினர்கள் உள்ள சிறுவர்கள் பிரித்தானியாவில் குடியேறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து அங்குள்ள மக்களின் பெரும்பாலானோர் லொரிகளில் மறைந்திருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலே முகாமில் வசித்து வரும் அதிகளவான குடியேற்றவாசிகள் மத்திய கிழக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்தே வருகை தந்துள்ளதாக அண்மையில் வெளியாகிய அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. பிரான்சிற்கு வரும் அதிகளவான குடியேற்றவாசிகளுக்கு உதவி புரியும் வகையில் பல புதிய முகாம்கள் மற்றும் வரவேற்பு மையங்கள் என்பன விரைவில் அமைக்கப்படும் என பிரான்சின் உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் ஹேசினோவ் தெரிவித்துள்ளார். அத்துடன் குடியேற்றவாசிகள் நெருக்கடியை கையாளும் வகையில் பல போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் எனவும் அவர் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.